பத்து வயதுக்குள்ளாக பல கணக்கு எல்லாம் படித்தான். அவனுக்கு 12 வயதுக்குள்ளுவான் முத்து பட்டம் ராமயாணம் பாரதமோ மரமுடனே படித்துவாரா ஆரிய முத்து பட்டம்
அதாவது பேர் முழு பேர் சுப்பிரமணியன் செட்டியார், சங்கரன் செட்டியார்னு சொன்னா தான் ஆமர்கூட நிறைய பேருக்கு தெரியும். அதுலயும் தப்பா நினைக்கிறா சுக்காபி சங்கரன் செட்டியார்னு சொன்னா ரொம்ப விவரமா தெரியும். எங்களை போட்ட கிராமிய வில்லிசை கலைஞர் துணைப்பாளர் அவர் போட்டு கொடுக்க போதான் இன்னைக்கு வரைக்கும் சாரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. சுக்காபி அப்படி இருக்குங்களா? எனக்கு கொஞ்சம் வாங்குவதற்கு மகனே நீ வாழ்க, நீ கலை வாழ்கிற வாழ்த்தி ஆறு பேர்களுக்கு வந்த அன்னைக்கு சுக்காப்பி போட்டு கொடுத்து பத்த தட்டி போட்டு கொடுத்து நல்ல அன்பு மாசா பாசம் கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தி இதே மந்திரமூர்த்தி சன்னிதானத்துல நீ ஜெயிச்சிருவடா அப்படின்னு அதிகமா என்ன ஊக்கப்படுத்திய அருமை சித்தப்ப சுப்பிரமணியன் செட்டியார் என்று சொல்லக்கூடிய சங்கரன் செட்டியார் அவர்கள் அவர்களோடு இணைந்து நமக்கு பட்டு சால்வை போட்டு 11 ரூபாய் 200 ரூபாய் சித்தப்பா சங்கரன் செட்டியாராக என்று சொல்லக்கூடியவர்களும் பிள்ளி செயலே துணைப்பாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய அவர்களும் அவர்களோடு இணைந்து இவர்கள் அள்ளி பணம் கொடுத்தது யார் என்று கேட்டால் சுப்பையா கோனார் அவர்களுடைய மகனாகிய சங்கர நாராயண கோனார் அவர்களும் அவர்களின் முதல்வனாகிய கோபால கோனார் அவர்களும் அவர்களுடைய மகன் சந்தோஷ்குமார் மற்றும் குடும்பத்தார்கள் இவர்களுடைய சார்பாக 11 ரூபாய் எங்களுக்கு 200 ரூபாய் அன்பு வரட்டுள்ளார். கிடையாது ஜூபிட்டர் சொல்லுவாங்க இருப்பதனாலே 11 ரூபாய் எங்களுக்கு 200 ரூபாய் அன்பு வரட்டுள்ள அதோடு இணைந்து எனது அருமை சகோதரர் பில்டிங் கான்ட்ராக்டராக பணியாற்றி வரக்கூடிய சி சைலப்பன் யாதவ் அண்ணார் அவர்கள் எங்களை வாழ்த்தி 11 ரூபாய் 200 ரூபாய் அன்பு வரட்டுள்ள அருமை அண்ணார் முருகன் அவர்களுடைய அடைந்தவர் தம்பியும் எனது அருமை சகோதரருமாகிய சீனா சைலப்ப யாதவ் அவர்கள் நம்ம தம்பி விநாயகம் பாடுகிறாரு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்ட வேண்டியது நமது கடமை என்று 200 ரூபாய் அன்பு பாராட்டி அண்ணார் அவர்களும் மற்றும் அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்களோடும் இதே கீழாம்பூரமான நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய என் அப்பன் பலவேசக்கார சுவாமிக்கு மூத்த கோமலனாக ஆடி வரக்கூடிய எங்களை போன்ற வில்லிசை கலைஞர்களே குடவாத்திய கலைஞராக பணியாற்றி வரக்கூடிய பலவேசக்கார சுவாமி மூத்த கோமலம் ஆகிய
ராமா ராமா என்று சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்பார்கள். நன்மையும் செல்வமும் நானும் நல்குமே, இன்மையும் பாவமும் இன்றி தீருமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இன்மையில் ராமா ராமா என்று இரண்டு எழுத்தினாரே. ராமா என்று சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்பார்கள். அப்பேற்பட்ட ராமனுடைய பேராமம் கொண்டுள்ள அருமை அப்பா ராமசாமி யாதவ் அவர்கள் வில்லு படிச்சுட்டா மட்டும் போறாரு, சும்மா வில்லு படிக்க. ராமாயணம், இதிகாசம், புராணம், திருக்குறள் இதுல நாலு சொல்லணும்பா. அருமை அப்பா ராமசாமி யாதவ் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கு 12 ரூபாய் 201 ரூபாய் அன்பு பாராட்டி உள்ளார். அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், ரொம்ப விசேஷம் என்ன மகா சிவராத்திரியில விடிய விடிய முடிக்கணும்.